கலா நோன்பு இருக்கும்போது சுண்ணத்தை நாம் பிடிக்கலாமா என்றால் பிடிக்கலாம். எனக்குச்சா கலா நோன்பு இருக்கும்போது சுண்ணத்தான ஏண்டா கலாவுக்கு வந்து காலம் இருக்கின்றது, மார்க்கமே அவகாசம் வழங்கியிருக்குது. இப்போ ஒருவர் கடன் கொடுக்க வைக்கிறார், சதகா கொடுக்கலாமான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தனுக்கு கடன் இருக்குது, சதகா கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம். சகோதரர்களே, சமயத்தில் இந்த சதக்கா கடன் அடைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சாலும் அமைஞ்சிடும். நான் ஒரு முறை ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கேட்டேன். ஒருவர் அவருடைய கடன் தொகை ஒன்று சொல்கிறார், ஒரு தொகை கடன் கொடுக்க இருந்துச்சு, ஆனால் கையில் இருந்தது ரொம்ப சொற்பமான ஒரு தொகை தான், இதை கடன் கொடுக்கவும் முடியாது. என்ன செய்கிறதுன்னு யோசி யோசிச்சு இருந்து போட்டு கடைசியாக முடிவெடுத்தாலும் இதையும் சதக்கா செஞ்சிடுவோம். இது அல்லாட பாதையில் என்ன அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தாலே அது என்ன அவர் சொல்கிறாரு, கொஞ்ச காலம் சென்றது அவ்வளவுதான். அல்லாஹு தாலா பரக்கத்துடைய வாயிலை திறந்து விட்டால் எல்லா கடனையும் கொடுத்து முடிச்சேன்னு சொல்கிறார். அப்போ எனவே சதக்கா சமயத்தில் என்ன செய்யும், பரக்கத்துடைய வாயில்களை திறந்து விடும். அப்போ ஒரு மனிதர் வந்து கதா நோன்பு இருக்கிறது சுண்ணத்தானம் பிடிக்கலாமா என்றால் பிடிக்கலாம். உதாரணமாக அரஃபாவுடைய நோன்பு வருவதுன்னு வைங்க, இந்த அரஃபாவுடைய நோன்பு அரஃபா நாளில் தான் பிடிக்கணும், அதுக்கு அங்கே பிடிக்கலாது. அது அப்போ கலா இருக்குன்னு சொல்லி இவர் பிடிக்காமல் விட்டால் இவருக்கு என்ன செய்யும், பிரச்சனையாகும். இப்போ அதில் ஒரே ஒரு மசாலா இருக்குது, என்ன, ஆறு நோன்பு, ஷவ்வாலுடைய ஆறு நோன்பு. இந்த ஷவ்வாலுடைய ஆறு நோன்பை பற்றி நபி சொல்லும்போது ஒரு விளக்கம் சொன்னாங்க, யார் ரமதான் மாதத்தினுடைய நோன்பை நோற்று பிறகு ஆறு நோன்பு பிடிப்பாரோ, ஷவ்வாலில் ஆறு நோன்பு பிடிப்பாரோ அவருக்கு மொத்த வருடத்தினுடைய நன்மை கிடைக்கும், மொத்த வருடத்தில் நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும். எனவே உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை பாருங்கள், நபி எப்படி சொல்கிறாங்க, யார் ரமதான் மாதத்தினுடைய நோன்பை பிடித்து பிறகு ஷவ்வாலில் ஆறு பிடிப்பாரோ அப்படின்றாங்க. அப்போ யார் ரமதான் கதா இருக்குதோ அவர் என்ன செய்யலை, ரமதான் நோன்பு பிடிச்சி முடிக்கலன்னு அர்த்தம். அப்போ இவர் எப்படி ஷவ்வால் நோன்பு பிடிக்கிறது, இவர் எப்படி ஷவ்வால் நோன்பு பிடிக்கிறது, ஷவ்வால் நோன்பு பிடிக்கிற ஐடியா இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யுங்க, ரமதானுடைய கதாவை ஃபஸ்ட்டுக்கு பிடிச்சி முடிங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, ஆறு நோன்பை பிடிங்க. சகோதரர்களை, யாருக்காவது அதுக்கு வசதி இல்லைன்னு வைங்க. இப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரமதானில் எனக்கு கதா ஆகுற நோன்பை நான் ஷாபானில் தான் பிடிப்பேன்னு சொல்கிறாங்க. ஷாபான்டா அதுக்கடுத்தே ரமதான் ஐட்டா. அப்போ என்ன அர்த்தம், ஆயிஷா நோங்க, ஆயிஷா நாயகி அப்போ ஆறு நோன்பு பிடிக்கலையே ஆகிக்கும். ஆயிஷா நாயகி என்ன செய்யலை, சரி ஆறு நோன்பு பிடிக்கலன்றதுக்கான வேறு நோன்பு பிடிக்கலன்ற அர்த்தமா, சரி ஆறு நோன்பு பிடிச்சா என்ன நன்மை கிடைக்கும், ஆறு நோம்பு பிடிச்சா நன்மை என்ன, மொத்த வருடத்தினுடைய, சரி ஒவ்வொரு மாதமும் மூணு நோம்பு பிடிச்சா என்ன நன்மை, ஒவ்வொரு மாதமும் ஒருவர் மூணு மூணு நோம்பு பிடிக்கிறாருன்னு வைங்க என்ன நன்மை, ஒரு மாதத்தில் மூணு நோம்பு பிடிச்சா மொத்த மாதம் நன்மை அப்படியே இல்லையா, அந்த ரீதியாகவும் வருஷ நன்மை கிடைக்குதா இல்லையா. அப்போ எனவே வேறு வழிகளிலும் அந்த நன்மையை அடைஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்யலாம், ஆனால் ஷவ்வால் நோன்பு நோட்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ, ஷவ்வால் மாதத்தினுடைய நோன்பை நோட்பதின் மூலமாக மொத்த வருடத்தினுடைய நோன்பை நன்மை அடையோன்னு யார் ஆசைப்படுகிறாரோ அவர் என்ன செய்யட்டும், முதல்ல ரமதானுடைய நோன்பை பிடிச்சி முடிக்கட்டும். அது ரமதான்ட விஷயத்தில் நபி அப்படி சொல்லிக்கிறான், யார் ரமதான் மாதத்தை பிடித்து பிறகு ஷவ்வாலை பிடிப்பாரோ. இப்போ ரமதானில் அஞ்சு நோன்பு பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னால் இவர் எப்படி ஷவ்வால் நோன்பு பிடிக்கிறது, என்ன இவர் ரமதான் கம்ப்ளீட் ஆகலை இவருக்கு, விளங்கிச்சா. அப்போ தனக்கு வசதி இல்லாட்டி அவர் நோன்பு பிறகு பிடிக்கலாம், விளங்கிச்சா. அப்போ வருட நோன்பு அடைச்சு கொள்றதுக்கு வேறு வழிகள் என்ன செய்ய வேண்டியதான், அவர் முயற்சி செய்ய வேண்டியதான். ஆனால் ஏனைய சுண்ணத்தான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் ரமதானுடைய கடமையான நோன்பு இருக்கும்போது நோட்கலாமா என்றால் தடை கிடையாது, மார்க்கத்தில் நோட்கலாம். ஏன்னா ரமதான்ட நோன்பு கலாச்சாரத்துக்கு காலம் இருக்குது.